வாராவாரம் ஆரவாரம் ராசி சக்கரம் கேட்டுட்டு இருக்கீங்க ஆன் ePanchang.com. 12 ராசிக்காரர்களுக்கும் வருடம் முழுவதும் எப்படி இருக்க போகுது, குரு பெயர்ச்சி பலன்கள் இல்ல சனி பெயர்ச்சி பலன்கள், ஏழரை நாட்ட சனி எப்படி இருக்குது, இப்படி பல விஷயங்களை நம்ம தேடி 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 பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வாரம் தொடங்குறப்ப அந்த வாரம் நம்மளுக்கு எப்படி அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கறத துல்லியமாக தெரிஞ்சுக்க நீங்க கேட்க வேண்டியது ePanchang.com ராசி சக்கரம். 12 ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள், அதாவது ஜூன் 24 தேதி முதல் ஜூன் 30 தேதி வரைக்கும். மேஷ ராசி நண்பர்களே, வெறுப்பு இன்றி பொறுப்பு உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இது. உங்களுடைய பணியிடத்துல உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்குங்க, மேலதிகாரிகளால பாராட்டப்படுவீங்க. இடமாற்றம், பதவி, ஊதிய உயர்வுக்கான அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகள்ல அவசரப்பட்டு இறங்க வேண்டாம். உங்களுடைய குடும்பத்துல இனிய சூழல் நிலவ தொடங்கும். சுபகாரிய தடைகள் இருந்ததா அதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில புதிய வெளிச்சம் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இளம் வயதினர் உங்களுடைய வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறதுல அவசரம் காட்டாம குடும்பத்துல உள்ள பெரியவங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. கர்ப்பிணிகள், தொடர் சிகிச்சையில இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல அலட்சியம் காட்டாதீங்க. செய்யக்கூடிய தொழில தொய்வு நிலை மாறி வளர்ச்சி உங்களுக்கு சீராக இருக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கு கொஞ்சம் கவனம் செலுத்தி படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. கலை மற்றும் படைப்பு துறையினருக்கு அவர்களுடைய திறமைக்கேற்ப வாய்ப்புகள் வந்துகிட்டே இருக்கும். பயணத்துல அவசரம் காட்டாதீங்க. வாகனத்துல சிறு பழுது இருந்தாலும் உடனே சரி செஞ்சிருங்க. குறிப்பா தொலைதூர பயணம் மேற்கொள்ள போறீங்க அப்படின்னா குலதெய்வத்தை வணங்குங்க. கீழ்முதுகு வலி, தோள்பட்டை உபாதை, அஜீரண பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடும். உணவுல ஒவ்வாத உணவுகள் இருந்தது அப்படின்னா தயவு செஞ்சதை தவிர்த்துடுங்க. சுகாதாரம் இல்லாத உணவுகளை, அதுவும் குறிப்பாக வெளி உணவுகளை உண்ணாதீங்க. உங்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது, ஆனா அதே சமயம் இந்த காலகட்டத்துல வேண்டாத வாக்குவாதங்களை தவிர்த்துடுங்க. உணவுல அதிக கவனம் செலுத்துங்க. இந்த வாரம் எண்ணம் போல ஏற்றம் உங்களுக்கு பிறக்கணும் அப்படின்னா இப்ப சொல்ல போற பரிகார துதிய தினமும் சொல்லிக்கிட்டு வாங்க. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே. இந்த வார பலன்களின் படி மேஷராசி நண்பர்களுக்கான ePanchang.com ரேட்டிங் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். இந்த வாரம், அதாவது ஜூன் 24 தேதியிலிருந்து ஜூன் 30 தேதி வரைக்கும் உங்களுடைய ராசி பலன் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. இனி அடுத்த வாரம் எந்த ராசிக்காரர்களுக்கு ராசியான வாரமாக அமைஞ்சிருக்க போகுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்க நீங்க கேட்க வேண்டியது ராசி சக்கரம் ஆன் ePanchang.com. மறந்துடாம ePanchang.com சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணுங்க. பல ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படின்னா இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸாக வந்துகிட்டே இருக்கும். அடுத்த வார ராசி சக்கரத்துல சந்திக்கலாமா?